வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஆசம். இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் சிம்பிளி ஆசமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் கண்ட்ரி இந்தியா. இந்தியா தாங்க நம்ம கண்ட்ரி. இந்தியா எப்பவுமே ஸ்பெஷல், பிகாஸ் இந்தியன்ஸ் கிட்ட இருக்க ஸ்பெஷல் யூனிக் டேலண்ட்ஸ்னால. இந்தியாவுக்குன்னு வேர்ல்டில் ஒரு தனி பேர் இருக்குங்க. பிகாஸ் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அவங்களோட யூனிக் டேலண்ட்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தியா தாங்க 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க இதில். இதுதாங்க 2nd லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வேர்ல்ட்லேயே. இது நிறைய கண்ட்ரிக்கோட பவுண்ட்ரி ஷேர் பண்ணது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். சைனா, நேபாள், பூட்டான் மூணுமே நார்த் சைடில் இருக்குது, அதாவது இந்தியா கூட நார்த்தில் பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. பாகிஸ்தான் வந்து வெஸ்டில் ஷேர் பண்ணுது. பங்களாதேஷ், மியான்மர் வந்து ஈஸ்டில், ஸ்ரீலங்கா சவுத்தில். ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தாங்க புதுசாக கேள்விப்படுறேன். நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியா தாங்க போஸ்டல் நெட்வொர்க்லேயே நம்பர் 1னு சொல்லலாம், அதாவது வேர்ல்ட்லேயே. அதாவது 155,015 போஸ்ட் ஆஃபீஸஸ் த்ரூ அவுட் தி கண்ட்ரி, அவ்வளோ இருக்குங்க. அதனால தான் இது வேர்ல்ட்லேயே நம்பர் 1 போஸ்டல் நெட்ஒர்க் வச்சுருக்குன்னு நான் இந்தியாவுக்குனே தனி பேர். இதில் ஒரு சிங்கிள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆவரேஜாக 7175 பேர் வேலை செய்வாங்க. இது நார்மலாக போஸ்டல் நெட்ஒர்க் இந்தியாவில் இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போது வாங்க ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது தண்ணியில் ஃப்ளோட் ஆகும், அதாவது அது டால் லேக் ஸ்ரீநகரில் இருக்குது. இது வந்து 2011 ஆகஸ்டில் இனாக்ரேட் பண்ணாங்க. இது பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அதோட பிக்சர். கும்பமேளான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நார்த் சைடில் அதைய கொண்டாடுவாங்க. கும்பமேளாங்கிறது நிறையா பேர் வருவாங்க. ஆனால் 2011 கும்பமேளாவில் மட்டும் 75 மில்லியன் யாத்ரீகர்கள் வந்தாங்க. யாத்ரீகர்கள்னால் இந்த யாத்திரைக்கெலாம் போவாங்கள்ல அவங்க தாங்க. அவங்கள இங்கிலீஷில் பில்கிரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேதரிங் அவ்வளோ பெருசாக இருந்தது, அதாவது ஸ்பேஸ்லேருந்து பார்க்குற அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்பேஸ்லேருந்து பார்த்தப்ப தெரிஞ்சுதாமாங்க. இங்கே பாருங்கள் ஸ்பேஸ்லேருந்து அதோட வியூ. தி வெட்டஸ்ட் இன்ஹாபிட்டட் பிளேஸ் இன் தி வேர்ல்ட், அதாவது எங்கே நிறையா மழை பெய்யுதுங்கிறது பார்க்கலாம். மாசுன்றாம்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க காசி ஹில்ஸில். காசி ஹில்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, காசி ஹில்ஸ் மேகாலயாவில் இருக்குது. அதுதாங்க அதிகமாக ரெயின்ஃபால் வாங்குது இந்த வேர்ல்ட்லேயே. அது இப்போ ரீசண்டாக தாங்க அது அதிகமாக வாங்குது. இதுக்கு முன்னாடி 1861 அந்த காலகட்டத்தில் செரப்புஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊர் தாங்க நிறைய ரெயின்ஃபால் வாங்குச்சு, அதுவும் மேகாலயாவில் ஒரு பாட்டு தாங்க. அதனால நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பேர். நான் சொல்கிற எல்லாத்துக்குமே இந்தியா ஒரு தனி பேர் வாங்கினங்காட்டி தாங்க நானே அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் மழை பெய்யுது, எல்லாத்துக்கும் இப்படி தான் பெய்யும், ஆனால் இங்கே தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குமாங்க நான் கேள்விப்பட்டேன். தி ஹையஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் இன் தி வேர்ல்ட். ஹையஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்னா அது 2444 மீட்டர்ஸ் ஹையர் ஆல்டிடியூட், அதாவது ஒரு ஹில்
2444 மீட்டர்ஸ் ஹைட்டாக இருக்க ஒரு ஹில்ல அந்த கிரிக்கெட் கிரவுண்டை அமைச்சிருக்காங்க. அதாவது செயலுங்கிற ஒரு ஊரில் செயல் கிரிக்கெட் கிரவுண்ட் அந்த கிரவுண்ட் பேர். அது வந்து 2444 மீட்டர் மேலே இருக்குங்க. இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது தாங்க ஹையஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் எவர் இன் தி வேர்ல்ட். இது வந்து 1893 கட்டினாங்க. இது வந்து அங்கே செயலுங்கிற ஒரு ஊரில் மிலிட்ரி ஸ்கூல் எதுவும் இருக்கும் போலங்க, அதில் ஒரு பாட் அப்படின்னு படித்தேன். இது தாங்க அது பார்த்திங்கன்னா சுற்றி மலையாக இருக்குது, அதில் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. ஷாம்பூ இஸ் அன் இண்டியன் கான்செப்ட். நாம் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் அந்த மாதிரி தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஷாம்பூ கண்டுபிடிச்சது இந்தியா தாங்க. வந்து ஷாம்புங்கிறது இந்த கமர்ஷியல் ஒன்ஸ், அதாவது நாம் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் இல்லைங்க. ஷாம்பூ வந்து அந்த காலத்தில் ஹர்ப்ஸ் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்டில் சம்பூங்கிற வேர்டுக்கு மசாஜுன்னு அர்த்தங்க, அதனால தாங்க ஷாம்பூ அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. தி இந்தியன் நேஷ்னல் கபடி டீம் ஹேஸ் ஒன் ஆல் வேர்ல்டு கப்ஸ். இந்தியாவிலேருந்து போன உமன்ஸும் சரி மென்னும் சரி அவங்க எல்லா கபடி கப்ஸுமே வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 வேர்ல்டு கபடி கப்ஸ் நடந்திருக்கு. அதில் மென் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டாங்க. உமன்க்கு எத்தனை நடந்தது எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரில. ஆனால் இது வரைக்கும் நடந்த உமன் கபடி கப்ஸில் எல்லாத்தையுமே கப்படிச்சிட்டாங்க இந்தியா. அதனால் ஏன்னா நாம் தானங்க கண்டுபிடிச்சோம் கபடியை. வாட்டர் ஆன் தி மூன் வாஸ் டிஸ்கவர்ட் பை இந்தியா. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நாசா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் மூன்லேயே வாட்டர் இருக்குன்னு இஸ்ரோ தாங்க கண்டுபிடிச்சிது. செப்டம்பர் 2009 நம்ம இந்தியா அதாவது இஸ்ரோ அது வந்து சந்திராயன் 1 ஒரு ராக்கெட் அனுப்பிச்சுங்க. அது வந்து மூன்ஸ் மைனராலஜி மேப்பர் அப்படின்னு ஒரு திங் வச்சுருக்கும் போலங்க. அதை வச்சு தான் வாட்டர் மூனில் இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்ற ராக்கெட்லாம் இது தெரியலை. பட் ஆனால் இதோட மூன் மைனராலஜி மேப்பர் வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் எல்லாமே வாட்டருங்க. தி எண்ட். நாங்கள் முன்னாடி போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அவ்வளோ ஒன்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, பிகாஸ் அதுதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதில் அதுக்கு தகுந்தபடியே நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சிம்ப்ளி ஆசம் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கன் ரைட் சைட் டு தேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.